உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கேரளாவின் முதலமைச்சரான பினராயி விஜயன் அவர்களை சந்திக்க ஒரு மாற்றுத்திறனாளி, அதாவது இரண்டு கைகள் இல்லாத மாற்றுத்திறனாளி முதலமைச்சராகிய பினராயி விஜயன் அவர்களை சந்திக்க வருகிறார். அவருடைய அறைக்கு சென்றதும் இந்த இரண்டு கைகள் இல்லாத மாற்றுத்திறனாளி தன் கால்களை கொண்டு அவரிடத்தில், நாம் ஒருவரை சந்திக்கும் பொழுது கை குலுக்குவோம் அல்லவா, அதே போல காலை நீட்டுகின்றார். கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் பினராயி விஜயன் அவர்கள் தம் வலது கரத்தை எடுத்து அந்த மாற்றுத்திறனாளுடைய வலது காலை தொட்டு நாம் கை குலுக்குவது போல் அவர் கை குலுக்குகின்றார். அதை பார்த்த மீடியாக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இருவரும் பேச ஆரம்பிக்கிறார்கள். சில நிமிடங்கள் பேசிய பிறகு இந்த மாற்றுத்திறனாளி தான் கொண்டு வந்த மனுவை தன் காலில் வைத்து, ஏனென்றால் அவருக்கு கைகள் கிடையாது, எனவே காலிலே வைத்து அந்த முதலமைச்சராகிய பினராயி விஜயன் இடத்திலே கொடுக்கிறார். அதை இன்முகத்தோடு வாங்குகிறார் இந்த முதலமைச்சர். அதை தன் இரு கைகளாலே வாங்கி அவர்களை பிரித்து பார்க்கிறார். அதற்கு பிறகு பேசி முடித்துவிட்டு கடந்து செல்ல நினைக்கின்ற பொழுது இந்த மாற்றுத்திறனாளி அந்த முதலமைச்சரோடு ஒரு செல்ஃபி ஒன்றை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். சரி, தாராளமாக எடுத்துக்கொள் என்று சொல்ல இந்த மாற்றுத்திறனாளியோ எப்படி செல்ஃபி எடுக்கிறார் என்றால், தன் கால்களால் அந்த செல்ஃபியை ஆன் செய்து ஆஃப் பண்ணி அவரை ஆன் எடுக்கின்றார். ஒருவேளை கைகளால் செல்ஃபி எடுத்தாலே சில பேர் அதை உடைத்து விடுகிறார்கள், சில பேர் கோபப்படுகிறார்கள். ஆனால் இந்த மாற்றுத்திறனாளியோ தன் கால்களால் செல்ஃபி எடுத்த பொழுது அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறார். எத்தனை சிறப்பான ஒரு முதலமைச்சர் அல்லவா. அன்பானவர்களே, இந்த மாற்றுத்திறனாளியை இந்த அளவிலே மரியாதை செய்து அன்பு செய்த கேரளா முதலமைச்சரை போல திருமறையிலும் மாற்றுத்திறனாளியை மிக சிறப்பாக நடத்தின ஒரு உன்னதமான பக்தன் தான் தாவீது என்கிற ஒரு பக்தன். தாவீது மாற்றுத்திறனாளியாகிய மேவி போசத்தை எப்படி நடத்தினார், அதுதான் நமக்கு இன்று ஒரு மாடலும் பாடமும் கூட. அதைத்தான் மூன்று சிந்தனைகளாக நாம் சிந்தனை செய்ய போகிறோம். அன்பானவர்களே, இன்றைய உலகத்தை சற்று கவனித்து பாருங்கள். மாற்றுத்திறனாளிகளை நாம் எப்படி நடத்துகிறோம்? கையில்லாதவர்களை, காலில்லாதவர்களை, கண் இல்லாதவர்களை, அவயங்களிலே குறைபாடு உள்ளவர்களை, அந்த அவய குறைபாடுகளை சொல்லி கிண்டலடிப்பதும் விமர்சனம் செய்வதும் வேதனைப்படுத்துவதும் அது சாபம் என்று சொல்லி அவர்களை கடினப்படுத்துகிற ஒரு சமுதாயமாகத்தானே நாம் இன்று நடந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, தாவீது சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. கடந்த வருடத்திலே கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் உகண்டப்பள்ளி என்கிற இடத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை மீடியாக்களிலே நாம் பார்த்திருப்போம். அது தமிழ்நாட்டையே அசைத்தது. அங்கு கோபால கிருஷ்ணன் என்ற ஆட்டோ டிரைவர் ஒருவர் தன் 16 வயது மகன், மாற்றுத்திறனாளியாகிய தன் 16 வயது மகனை பேருந்திலே, அரசு பேருந்திலே ஏற்றி கலெக்டர் அலுவலகத்துக்கு செல்வதற்கு டிக்கெட்டும் எடுக்கிறார். பஸ் பயணமாகி போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னதாய், 1.5 கிலோமீட்டருக்கு முன்னதாய், நாங்கள் வேறு பாதையிலே செல்லுகிறோம் என்று சொல்லி அந்த மாற்றுத்திறனாளி மகனையும் அவருடைய தகப்பனாரையும் கீழே இறக்கி விடுகிறார்கள். அப்போ இவர் கேட்கிறார், நான் டிக்கெட் கலெக்டர் அலுவலகத்துக்கு அல்லவா எடுத்திருக்கிறேன், நான் இந்த மாற்றுத்திறனாளி மகனை வைத்து நான் எப்படி நடந்து செல்ல முடியும் என்று கேட்ட பொழுது அவர் கடினமான வார்த்தைகளினால் நடத்துனரும் ஓட்டுநரும் இறக்கிவிட்டு விடுகிறார்கள். 1.5 கிலோமீட்டர் 16 வயது மாற்றுத்திறனாளி மகனை தன் தோளிலே சுமந்து கொண்டு நடந்து கலெக்டர் அலுவலகத்துக்கு வருகிறார். அதற்கு பிறகு நடந்த நிகழ்ச்சி பல பேர் அறிந்திருப்போம். ஓட்டுநரும் நடத்துனரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அன்பானவர்களே, இதுதான் இன்றைய சமூகத்தினுடைய நிலைமை. மாற்றுத்திறனாளிகள் என்று சொன்னால் தூக்கி எறியப்படக்கூடிய, கடினமாய் நடத்தப்படக்கூடிய ஒரு சூழலில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த நிலையில் ஒரு மாற்றுத்திறனாளியை இந்த தாவீது எப்படி நடத்தினார் தெரியுமா அன்பானவர்களே? ஒன்று, அவர் அன்புடன் பேசின தாவீது. மாற்றுத்திறனாளியிடத்தில் முதலாவது அவர் அன்போடு கூட பேசுகிறார். அதற்கான ஆதாரம் 2 சாமுவேல் 9:6 கவனித்து பாருங்கள். மேவி போசியத்தை அழைத்து அந்த மேவி போசியத்திடத்திலே தாவீது என்ன சொல்லுகிறார் பாருங்கள். மேவி போசியத்தே என்று சொல்லி முதலாவது அன்போடு அழைக்கின்றார். எவ்வளவு அன்பான ஒரு வார்த்தை பாருங்கள். அவன் தன் அருகாமையிலே வந்ததும் அந்த மேவி போசியத்தை பார்த்து மேவி போசியத்தே என்று அழைக்கிறார்.
இன்றைய சமூகத்திலே கண் பார்வையற்றவர்கள், கைகள் இல்லாதவர்கள், கால்கள் இல்லாதவர்களை அந்த அவய குறைபாடுகளை சொல்லி கிண்டரடிக்கிற இந்த ஈன சமூகத்திலே இது தாவீதோ அன்போடு அழைக்கிறார். அன்பானவர்களே, மாற்றுத்திறனாளிகளிடத்திலே நாம் அன்போடு நடக்க வேண்டும், அன்போடு பேச வேண்டும். அதற்கான மிக சிறந்த எடுத்துக்காட்டு தான் அந்த பினராயி விஜயன் அவர்கள். இன்னொரு நிகழ்ச்சியும் ஒன்று உண்டு. பாலக்காடு மாவட்டம் மட்டப்பாடி என்கிற கிராமத்திலே மது என்கிற ஒரு வாலிபன் வறுமை நிமித்தமாய், பசி நிமித்தமாய் கொஞ்சம் அரிசியை திருடு விடுகிறார். அரிசியை திருடினதற்காக அந்த மக்கள் அடித்தே கொன்று விடுகிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் இந்த நிகழ்ச்சியை மீடியாக்களிலே பார்த்தோம். அடித்தே கொன்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த முதலமைச்சர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த மதுவுடைய வீட்டுக்கே சென்று, அடிப்பட்டு செத்து போன அவனுடைய வீட்டுக்கே சென்று, அங்கிருந்து அவன் சகோதரியிடத்திலே அன்பாக பேசி அந்த சகோதரிக்கு காவல்துறையிலே ஒரு வேலையும் போட்டுக் கொடுக்கிறார். எத்தனை சிறப்பாருங்கள் அன்பானவர்களே. மாற்றுத்திறனாளிகளை ஏதோ விதத்தில் அவர்கள் குறைப்பட்டு ஏதோ விதத்தில் வேதனைகள் கூட இருக்கக்கூடியவர்கள், அவர்களிடத்தில் அன்பாக பேசுவோம், அவர்களிடத்தில் பண்பாக நடப்போம். இதுதான் நாம் செய்ய வேண்டிய முதலாவது விஷயம். எந்த விஷயத்திலும் எந்த இடத்திலும் உடல் அவயங்களை சொல்லி ஒருபொழுதும் திட்டாதீர்கள். உடல் அவயங்களுடைய குறைபாடுகளை சொல்லி ஒருபொழுதும் அவர்கள் வசைப்படாதீர்கள். இன்று சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒன்று, குழந்தை பேரு தள்ளி போகிற பொழுது அந்த குழந்தை பேரை வைத்து அந்த பெண்களை எத்தனை பேர் சொந்த வீட்டுக்குள்ளேயே அவமானமாய் அசிங்கமாய் பேசுகிறார்கள். அன்பானவர்களே, அவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 2வதாக நம்பிக்கை கொடுத்த தாவீது. மேவி போசேத்திற்கு இந்த மாற்றுத்திறனாளியாகி மேவி போசேத்தை தாவீது எப்படி நடத்துகிறார் பாருங்கள். 2வது நம்பிக்கை கொடுத்த தாவீது. 2 சாமுவேல் 9:7 சொல்கிறது, மேவி போசேத்திடத்திலே அந்த வறுமையான சூழ்நிலையிலே வாழ்வதற்கு கஷ்டத்தோடு கூட இருந்த அந்த நேரத்திலே, உன்னுடைய நிலங்களை எல்லாம், மூதாத நிலங்களை எல்லாம் உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கும் பொழுது அந்த மேவி போசேத்தோடைய உள்ளம் மகிழ்கிறது. இதுவரையிலும் சாப்பாட்டிற்கும் இதுவரையிலும் கஷ்டத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த மேவி போசேத்திற்கு தன் தாய் தந்தை சம்பாதித்த சொத்துக்கள் எல்லாம் தனக்கு கிடைக்கப் போகிறது, தன் மூதாதையுடைய நிலங்கள் எல்லாம் தனக்கு கிடைக்கப் போகிறது நினைத்த பொழுது அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி மேவி போசேத்திற்கு. ஆக இந்த தாவீது தன் வாழ்க்கைக்கான நம்பிக்கை தந்துவிட்டார் என்று சொல்லி அந்த மேவி போசேத் அகமகிழ்கிறார். நம்மோடு கூட வாழுகிற மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் நம்பிக்கை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருபொழுதுமே அவர்கள் இடறி போவதற்கும் அவர்கள் கண்ணீர் விடுவதற்கும் நாம் காரணமாக இருக்கக்கூடாது. அவர்களுக்கு நாம் நம்பிக்கை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். மதுரையை சார்ந்த அமுத சாந்தி என்கிற ஒரு சகோதரி, கைகளிலே ஒரு கை இல்லாமல் அவர்கள் பிறக்கின்றார்கள். ஒரு கை பலகீனமானது. இப்படிப்பட்ட கடினமான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் வளரும் காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசரடியில் அமைந்திருக்கிற தமிழ்நாடு இறையில் கல்லூரி அந்த சகோதரிக்கு சில உந்துதலை கொடுக்கிறது, சில வழிகாட்டுதலை கொடுக்கிறது. என்ன ஆச்சரியம் பாருங்கள், அவர்கள்தான் தியாகம் அறக்கட்டளையினுடைய இயக்குநராகவும், தியாகம் அறக்கட்டளையின் வழியாக கிராமங்களுக்கு சென்று அங்கே பாடுகளோடும் கஷ்டங்களோடும் கூட இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரமாகவும் இன்றளவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு இறையியல் கல்லூரி கொடுத்த உந்துதல் இன்று அவர்களை நிமிர செய்திருக்கிறது. அன்பானவர்களே, நம்மை சுற்றிலும் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 3வதாக மதிப்பை கொடுத்த தாவீது, மதிப்பை அளித்த தாவீது. 2 சாமுவேல் 9:7 மாற்றுத்திறனாளியாகிய மேவி போசேத்தை அழைத்த அந்த தாவீது என்ன செய்கிறார் பாருங்கள், தன்னோடு கூட அந்த மேஜையிலே சாப்பிடக்கூடிய விருந்திலே தன்னோடு கூட அமர வைத்து கனப்படுத்துகிறார். எந்த ராஜாவோடு கூட ஒரு சாதாரண மனிதன் உட்கார்ந்து சாப்பிடவே முடியாது. அதிலும் முன்னால் அரசாட்சி செய்த குடும்பத்தினர்களை அழித்துதான் அவர்கள் ஆட்சிக்கே வருவார்கள். அப்படி இருக்கிற சமயத்தில் தனக்கு முன்னால் ஆட்சி செய்த ஒரு சவுளுடைய வம்சவழியில் வரக்கூடிய மேவி போசேத்தை தன்னோடு கூட பந்தியிலே அமர வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அந்த மாற்றுத்திறனாளியே தன்னை போல் நடத்துகிறாரே இந்த தாவீது. அன்பானவர்களே, நம்மோடு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை நம்மை போல நாம் நடத்த வேண்டும். அவர்களை ஈனமாக நடத்திவிடக்கூடாது, அவர்களை அவமானத்தோடு கூட நடத்திவிடக்கூடாது. அவர்கள் இன்னொரு வகையிலே பலன் பெற்றவர்கள், இன்னொரு வகையிலே அவர்கள் மிக திறமையானவர்கள். எனவே அவர்களை அந்த கண்ணோட்டத்தோடு கூட அவர்களையும் மனிதர்களாக நடத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இன்று நாய்களை விரட்டுவது போல மாற்றுத்திறனாளிகளை விரட்டுகிறோம். வீட்டின் வாசலுடைய படிக்கட்டுகளை மிதிக்க விடாதபடிக்கும் அவர்களை தடுத்து நிறுத்துகிறோம். எத்தனை பெரிய வேதனைகள் அல்லவா. அன்பானவர்களை, மாற்றுத்திறனாளிகளை நாம் கவனமாய் அன்போடு கண்ணியத்தோடு மரியாதையோடு நடத்த வேண்டும். அதைத்தான் தாவீது செய்தார். 1,
தாவீது மேவிபோசேத் இடத்திலே அன்போடு பேசினார். இரண்டாவது நம்பிக்கை கொடுத்தார். மூன்றாவது அவனுக்கான மதிப்பையும் கொடுத்தார். நாமும் அப்படியே மாற்றுத்திறனாளிகளை அன்பு செய்து நம்பிக்கை கொடுத்து மதிப்பை கொடுத்து வாழ்வோம். கர்த்தர் நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.